ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்க்குறது யூஜர் ஃபேமிலி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எந்த டாபிக் பற்றி நான் பேச போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ப்ரெக்னன்சி டைமில் வந்து ஃபஸ்ட் டூ த்ரீ மந்த்துக்குள்ளே எந்தெந்த சிம்டம்ஸ்லாம் உங்களுக்கு இருக்கும் அதை நீங்கள் எப்படிலாம் ரெக்கவர் பண்ணலாம் எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ்லாம் உங்கள் கிட்ட சொல்கிறேன் ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் மறக்காமல் என்ன சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி தொடர்ந்து என்னோடய வீடியோஸ் பார்த்துட்டு வாங்க இப்போ வாங்க அதை பற்றி பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் மந்த்லேருந்து த்ரீ மந்த்துக்குள்ளே நம்மளுக்கு என்னென்ன சிம்டம்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் மந்த் வந்து நீங்கள் இதை கன்ஃபார்ம் பண்ணுறீங்கன்னா சில பேருக்கு வந்து அந்த த்ரீ மந்த்து இல்லைனா ஃபைவ் மந்த்துக்குள்ளே அந்த வாமிட்டிங் வந்து நிற்கவே நிற்காது அது வந்து நீங்கள் எந்த டேப்லெட் போடுறா போட்டாலும் உங்களுக்கு வந்து அது வரதான் செய்யும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஃப்ரூட்ஸு அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஒன் ஹவருக்கு இல்லைன்னா ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு முறை நீங்கள் சாப்பாடு எடுத்துக்கலாம் ஏன்னா அந்த வாமிட்டிங் எடுக்கிறதுனாலே உங்களுக்கு பசியும் எடுக்கும் ஆனால் சாப்பிட முடியாது அந்த மாதிரி தான் இருக்கும் அந்த த்ரீ மந்த்துக்குள்ளே உங்களுக்கு மைண்ட் எல்லாமே அப்படி தான் இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு சில பேர் சொல்கிறாங்க ஓவர் வாமிட்டிங் இருந்துச்சுன்னா அது வந்து பாய் பேபின்னு சொல்கிறாங்க அது வந்து கிடையாது கேர்ள் பேபி இருக்க சொல்லக்கூட வாமிட்டிங் வரும் எனக்கு கூட கேர்ள் பேபி தான் ஃபர்ஸ்ட் பேபி இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கும் வாமிட்டிங் இருந்துச்சு எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டென் டேஸ் ஒன்ஸ் வந்து இப்போது எதனா சாப்பிட்டோம்னா அந்த மாதிரி டைமில் வந்து வாமிட்டிங் வரும் ரொம்ப வராது ரொம் இந்த பாய் பேபி இருக்கிறவங்களுக்கு வந்து அடிக்கடி வாமிட்டிங் வரும்னு சொல்கிறாங்க எனக்கு தெரியல எனக்கு ரெண்டுமே கேர்ள் பேபி தான் எனக்கும் வாமிட்டிங் இருந்துச்சு ஏன்னா ரேராக இருந்துச்சு ரொம்ப அடிக்கடிக்கு இல்லாமல் எப்போனா ஒரு முறை அந்த மாதிரி தான் வாமிட்டிங் எடுத்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா மெயினாக நான் எதை பற்றி சொல்லணுன்ற த்ரீ மந்த்துக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் கேரிங்காக இருக்கணும் ரொம்ப வேலை வந்து குனிஞ்சு நிமிர்ந்து செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க டாக்டர் உங்களுக்கு சொல்லுவாங்க எதுக்காக சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உங்கள் உங்களுக்கு வந்து அந்த கரு வந்து கரெக்டாக உங்களுக்கு தங்கியிருக்கனால அது சேஃப்டியாக அந்த வளர க்ரோத் வந்து நல்லா வளர்ந்த பிறகு தான் உங்களுக்கு ஓகே நீ கொஞ்சம் வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எது பற்றி உங்களுக்கு மெயினாக சொல்லணுன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ப்ரெக்னென்சி டைமில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எதனா உங்களுக்கும் க்ரே க்ரேவிங்ஸ் பார்த்தீங்கன்னா எதனா உங்களுக்கு இருக்கும் எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த உப்பு காரம் அதுமாதிரிலாம் நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு இந்த ஊறுகாலாம் நிறைய நான் சாப்பிட ஆரம்பித்தேன் நீங்கள் வந்து அந்த தப்பாக பண்ணாதீங்க நீங்கள் அந்த த்ரீ மந்த்துக்குள்ளே உங்களுக்கு எது பிடிக்குதோ நிறைய சாப்பிட ஆரம்பிப்பீங்க நான் கொஞ்சம் நஞ்சல்ல நிறையவே சாப்பிட்டேன் அந்த ஊறுகாலாம் அதோட எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா டெலிவரி டைமில் வந்து உங்களுக்கு வந்து நார்மல் டெலிவரியாக உங்களுக்கு சான்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஆப்ரேஷன் தான் பண்ண வேண்டியது இருக்கும் எதுக்கு சொல்றேன்னா அது வந்து அனிமியா அதாவது நம்மளுக்கு ரத்த சோகை இதெல்லாம் வர ஆரம்பிக்கும் எனக்கு வந்து ரத்த ஊசின்னு சொல்லிட்டு ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறை சொல்லிவிட்டு எனக்கு ரெண்டு ரெண்டு டைம் மூணு டைம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் விட்டு அந்த மாதிரி மாதத்துக்கு ஒரு முறை அந்த மாதிரி ஏத்துறாங்க இதுக்கெல்லாம் காரணம் பார்த்தீங்கன்னா அயன் டேப்லெட்லாம் நிறைய கொடுப்பாங்க ஃபைவ் மந்த்துக்கு மேலே அயன் டேப்லெட் கொடுப்பாங்க இதெல்லாம் எதுக்காக கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி நிறைய எடுத்துக்காதீங்க உங்களுக்கு பிடிக்கும் பிடிச்சா கொஞ்சமாக சாப்பிடுங்க அதுவே டெய்லி நீங்கள் எடுத்துக்கணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த டைமில் அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிறைய சாப்பிட்டீங்கன்னா பின்னாடி வந்து உங்களுக்கு வந்து பாடியில் வந்து ரத்தம் ரத்தம் இருக்காமல் இருக்கும் பிளட் இருக்காமல் இருக்கும் டெலிவரி டைமில் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால உங்களுக்கு பிடிச்சதும் சாப்பிடுங்க அளவாக சாப்பிட்டுட்டு நல்ல ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க நிறைய ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க அதுவே உங்களுக்கு போதும் நிறைய ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டுட்டு ஹெல்த்தியாக இந்த வெஜிடபிள்ஸ் அப்புறம் கீரை இதெல்லாம் நிறைய சாப்பிடுங்க த்ரீ மந்த்துக்கு வந்து நீங்கள் கேஷுவல் எப்படி இருக்கீங்களோ அப்படியே இருங்க எது பற்றியும் பயப்பட தேவைல நீங்கள் நல்லா சாங்ஸ் கேட்டுக்கிட்டு கூலாக நீங்கள் ரெஸ்ட் எடுங்க வேறு எதுவுமே பண்ணாதீங்க வாமிட்டிங் வந்தால் எடுத்துடுங்க கொஞ்ச நாள் பொறுத்து நீங்கள் சாப்பிட ஆரம்பிச்சுடுங்க சாப்பிட பிடிக்கல சாப்பிட்டா வாமிட்டிங் வரும்னு நினைக்காதீங்க வாமிட்டிங் வந்தால் கூட பரவாயில்ல ஆனால் ஒரு ஆஃப் அன் ஹவர் பொறுத்து நல்லா வெது வெதுன்னு தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் எதுவும் ஹெல்த்தியாக கொஞ்சமாக சாப்பிடுங்க இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா த்ரீ மந்த்து போகிறதே தெரியாது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ மந்த்தில் இப்படி தான் இருக்கும் நிறைய பேர் அந்த த்ரீ மந்த்து வந்து ரொம்ப கேரிங்காக இருப்பாங்க கம்பல்சரி நீங்கள் வந்து சேஃப்டியாக தான் இருக்கணும் அந்த த்ரீ மந்த்து அதுக்கப்புறம் கூட நீங்கள் நார்மலாக இருக்கலாம் இப்போ வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் மறக்காமல் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி தொடர்ந்து என்னோடய பார்த்துட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ